லேட்லைடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்க இந்த வாழை கொலையில் இருக்க அந்த இருந்து நிறைய தண்ணி மாதிரி கீழே அந்த லீஃபில் கொட்டியிருக்கு பார்த்தீங்களா எல்லாம் வந்து சுற்றி சுற்றி வண்டு சாப்பிட்டுட்டுருந்தது ஜஸ்ட்டு மாடிக்கு துணி எடுக்கலான்னு போகிறச்ச பார்த்தீங்கன்னா என் தலையிலையும் வந்து வண்டு மேலே சுற்றிட்டு இருந்தது எங்கேருந்து வண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எட்டி பார்த்தோன்னா இந்த வாழை கீழே இருக்க அந்த பூவில் அந்த லீஃபில் பாருங்கள் அந்த பூவில் இருக்கிற தேன் தான் வந்து அவ்வளோவும் கொட்டியிருக்கு அந்த இலையில் இருக்கிறது தண்ணி இல்லைங்க அந்த பூவிலருந்து வடிஞ்சி வர அந்த தேன் அதுதான் இந்த இலையில் பட்டு இந்த கீழே இருக்க இன்னொரு அளமிலையும் விழுந்துட்டுருக்கு அதை தான் இந்த வண்டு வந்து சாப்பிட்டுருக்கு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சாங் கூட இருக்குது தேன் உண்ணும் வண்டு மதுதனை உண்டு மயங்கியே கிடந்ததை கண்டு அப்படின்னு ஒரு அழகான தமிழ் பாடல் இருக்குது அதாவது மது அப்படிங்கிறது இந்த இடத்துல தேன் அப்படிங்கிற மீனிங்கு தேனை சாப்பிட்டுட்டு வண்டு அப்படியே மயங்கி கடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளில் வரும் எனக்கு இதை பார்த்த உடனே அதுதான் ஞாபகம் வந்தது ஏன்னா அதை ஆட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டு ஆச்சு அது வரைக்கும் அந்த தேனை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அது இந்த இலையில் படுத்துருந்ததை பார்த்த உடனே எனக்கு இந்த வரிகள் ஞாபகத்துக்கு வந்ததுனால சரி அதையும் உங்கள் கூட அப்படியே பகிர்ந்துக்கிட்டேன் ஆக்சுவலாக எதுக்காக அப்போ இந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூவில் இவ்வளோ ஒரு தேன் வலிஞ்சி ஓடுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த அரிய விஷயம் எனக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சது இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம் உங்கள் வீட்லேயும் வாழை மரம் இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த கீழே இருக்க பூவிலருந்து காய்கள் வராது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு இதில் கூட்டு பொரியல் வாழைப்பூ வடை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த துவர்ப்பு சுவை இந்த வாழைப்பூவில் ரொம்ப 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 அதிகம் இது வந்து பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வரப்பிரசாதம் அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் அதனால் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் இந்த பூவை வீட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இப்போ அடுத்து இதில் இருக்க அந்த தேனை உங்களுக்காக நான் எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த பூவை அந்த லேயர்லேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு பாருங்கள் உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒரு வாட்ரியாகவும் ஜெல்லியாகவும் கலந்த அந்த ஃபார்மேட்டில் இந்த தேன் வந்து இருந்தது ஜஸ்ட்டு நான் ஒரு இருபது பூக்கிட்ட போதே எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த தேன் வந்து கிடச்சிது இதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப 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 தித்திப்பாக இருந்தது ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் டேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்தது ஸோ ரொம்ப தித்திப்பான இந்த வாழைப்பூ தேனை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சுவைச்சு பார்த்தேன் அவ்வளோ எனக்கு ஒரு என்ன சொல்கிற அமிர்தம் அப்படிம்பாங்களே அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் இது சாப்பிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால் இந்த ஒரு மெஸ்மரைசிங்கான விஷயத்தை வந்து உங்கள் குடியும் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் வீடியோவாகவே எடுத்து காட்டலாம் அப்படின்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு பசங்களுக்கு கொடுங்க அடுத்து ஒரு ஒரு டூ மந்த்ஸில் இந்த மாதிரி இந்த வாழை காய் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சி ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு பிக்சராக போட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்கஸ் என்னை என்னை தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு வேணும் அப்படிங்கிறத நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்